ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன் இன்றைக்கி எங்கள் வீட்டு கிச்சனில் புதுசாக திருமணம் ஆன பெண்களுக்கும் டீனேஜ் பெண்களுக்கும் தகுந்த மாதிரி ஒரு வாஷிங் டிப்ஸ் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாஷிங் மிஷினில் துணி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பெரிய பக்கெட்டில் தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு வந்து அழுக்கு துணியாக அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் சேர்த்திங்கன்னா துணியும் மனமாக இருக்கும் சோப்புத்தூளும் மிச்சமாகும் நமக்கு துணி வந்து பளிச்சுன்னு இருக்கும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய லைட் கலர் யூனிஃபார்மாக இருக்கட்டும் நம்மளுடைய சாரீஸ் லைட் கலர் சாரீஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எந்த துணியாக இருந்தாலும் வந்து அதிக கரை பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மேல் சோப்பு எந்த மேல் சோப்பாக இருக்கட்டும் அதை வச்சு நீங்கள் வந்து தேய்ச்சி கழுவினிங்கன்னா சுத்தமாக பளிச்சுன்னு போயிடும் புதுசாக கல்யாணமான பொண்ணுங்களாக இருக்கட்டும் ஹாஸ்டலில் தங்குற பிள்ளைங்களா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் பட்டு சாரீஸ் ஒர்க் சாரீஸ் இதெல்லாம் பராமரிக்கிறது கொஞ்சம் ஐடியா தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா அதை ஃபாலோ பண்ணுவோம் மற்ற துணியெல்லாம் துவைக்கிற மாதிரி வந்து நம்ம ஒர்க் சாரீ பட்டு சாரீஸ் எல்லாம் வந்து துவைக்க முடியாது தனியாக பக்கெட்டில் சோப்புத்தூள் போட்டு அதை வந்து ஒரு இருபது நிமிஷம் அதில் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் கையில் வச்சு நீங்கள் அலசிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா லைஃப் லாங் நமக்கு டேமேஜ் இல்லாமல் துணிமணி வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ